குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் வெங்கடேஷன். இருக்கேன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். ஃபஸ்ட்டு நான் வந்து சென்னை இன்வெஸ்டர்ஸ் கிளப்பில் மெம்பராக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டே ட்ரேடிங் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து எதாவது இன்வெஸ்டிங் வந்து முதல்ல இன்வெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் டே ட்ரேடிங் வந்தேன். அப்புறம் இன்ட்ரா டே வந்தேன். ஸ்கேல்பிங்கு எல்லாமே தரும் பார்த்துருக்கேன். ஆனால் நெட்டாக என்ன சம்பாரிச்சேன்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்டருக்கும் நல்லா சம்பாரிச்சிருந்தேன். ட்ரேடராக வரும்போது, டே ட்ரேடராக வரும்போது, இன்ட்ரா டே ட்ரேடராக வரும்போது நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். நான் மோர் தென் 7 லேக்ஸ் லாஸ் பண்ணியிருந்தேன். இப்போ கேட்டார், யார் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க, கை தூக்குங்க. எனக்கு தூக்கல. ஏன்னா நான் லாஸ்ட்டில் இருந்தாலும் கை தூக்கல. ஜீபுக்கு வந்தேன். நான் நிறைய இதில் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அதில் ஜீபு லாஸ்ட்டாக மிஸ்டர் தாமோதரன் சார் ஃப்ரெண்டு, என்னோடய ஃப்ரெண்டு அவர். அவர் கூட அவங்க ஆஃபீஸ்க்கெலாம் போயிருக்கேன், வளர்ச்சியிருக்கலாம். ஸோ ஜீபுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சொன்னார். இந்த ஸ்ட்ராட்டஜி 2 மந்த்ஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு. அது ஒரு 2 மந்த்ஸ் அதையே பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணேன். ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணேன்னா லாஸை கவர் பண்ணியிருக்கோம் கொஞ்சம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் நான் லாஸை கவர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து கேமரா பற்றி பேசும்போது எனக்கு என்னை பொறுத்தவரையில் என்னென்னா, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியோட பாட்டம் டாப் எல்லாத்தையும் பார்த்துருவேன். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அதிகமாக க்வெஸ்சன் கேட்டால் நான் தான் நினைக்கிறேன். ஸோ வந்து ராமசாமி சார் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி, நமக்கு என்ன புரியணுமோ அதை மட்டும் ரீச் பண்ணணுன்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்க, அல்லது வேற எங்கேயும் டிவைட் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருந்தார் அங்கேயே. ரொம்ப தேங்க்ஸு. ஆக்சுவலாக ஜெபு ஸ்கூலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மிஸ்டர் கார்த்திகேயன் ராமநாதனா அவர் பேசியிருப்பார் இந்த கேமரா பற்றி. ஜஸ்ட் ஒரு ரொம்ப சின்ன இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருப்பார். ஆனால் இங்கே வந்து உட்காந்துக்கப்புறம் பார்த்தா ராமசாமி சார் ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் அட்வான்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி கால்குலேட்டர் பார்த்தோம் இல்லையா, அந்த கால்குலேட்டர் டெஸ்ட் என்ன ஸ்னாரியோ 1, 2, 3, 4 அதை நாலுத்தையும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லியிருந்தார். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராமசாமி சார், ரொம்ப தேங்க்ஸு. அண்ட் தென் ஜிமோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக இருந்துச்சு, ஒரு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து எஜுகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து ட்ரேடிங் பண்ணுறது இல்லாமல் இதில் என்ன வேறு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்து ஜிபு, நான் வந்து ஜிபு பார்ட்னராக இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி எல்லா ஃபங்க்ஷனில் கலந்துப்பேன். அது இல்லாமல் வெபினாரில் மோஸ்ட்லி எல்லா வெபினார்லையும் நான் கலந்துருப்பேன். இப்போ நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா நிறைய விஷயங்கள் கற்று மோர் நாலேஜ் இஸ் மோர் கன்ஃபியூஷன் சொல்லுவாங்க. நிறைய கற்றுக்கிட்டோம்னா நிறைய லாஸ் தான் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியே கம்ப்ளீட்டாக, இப்போ சார் கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு அவர் சொன்னார், புருஸ்லி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஸ்கில்லுக்கு பயன்படுத்துறது பார்த்து பயப்படுவார். நிறைய ஸ்கில் வச்சுருந்தாருன்னா அவர் ஈஸியாக தோக்கடிச்சலாம்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அதே மாதிரி நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பர்டிகுலராக அதையே மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம்னா, அதே ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா ஈஸியாக சம்பாதிக்கலான்றது என்னோட கருத்து. நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால நான் சொல்கிறேன் வேறு நாள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ.